அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதிக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய மாதமான ரமலான் மாதம் நம்மை விட்டு கடந்து விட்டது. நாமெல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கொடுத்த அந்த அற்புதமான நாளான பெருநாளை கொண்டாடிவிட்டு சவ்வால் மாதத்திலே நாம் இருக்கிறோம். இந்த மாதத்திலே ஆறு நோன்புகள் நோற்கக்கூடிய மக்களாக நாமெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஆறு நோன்புகளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை குறித்து திருமதி என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 690வது ஹதீஸாக சொல்லுகின்றார்கள். ஒருவர் ரமலானின் நோன்பு நோற்று, அதை தொடர்ந்து சவ்வால் மாதம் ஆறு நாட்கள் நோன்பு நோற்றால் அவர் காலமெல்லாம் நோன்பு நோற்றவர் போன்றாவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே சவ்வாலுடைய மாதத்திலே, இந்த சவ்வாலுடைய மாதமான இந்த மாதத்தில் நாம் ஆறு நோன்புகள் நோற்றுக்கொள்ளலாம். அதாவது தொடராக தொடர்ச்சியாக நாம் ஆறு நோன்புகள் நோற்க இயலாதவர்கள் சவ்வால் மாதத்திலே இருக்கக்கூடிய 28-29 நாட்களிலே ஏதாவது ஒரு ஆறு நாட்கள், நாம் இன்று ஒரு நாள், இரண்டு நாட்களுக்கு அடுத்து ஒரு நோன்பு, ஒரு நாலு நாட்களுக்கு அடுத்து ஒரு நோன்பாக கூட நாம் வைத்துக் கொள்ளலாம். அருமை சகோதரர்களே, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி காலமெல்லாம் நோன்பு நோற்றவருடைய நன்மையை அல்லாஹ்விடத்திலே பெற்றுக் கொள்வோம்.